வெல்கம் டு ஏடிஇசட் தமிழ் மாடித்தோட்டம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சந்தன மரம் வந்து எப்படி பதியம் போடுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். நார்மலாக வந்து பதியம் போடுற மெத்தட் எல்லா செடிகளுக்கும் சேமாக தான் வரும், அதில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஆனால் இந்த சந்தன மரத்துக்கு மட்டும் கொஞ்சம் ஒரு சில சேஞ்சஸஸ் இருக்குது. அது என்னங்கிறது தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் வந்து இந்த மாதிரி நம்ம நாற்று வாங்கியிருப்போம் இல்லையா, அந்த நாற்றை வந்து இந்த மாதிரி ஒரு கப்பில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதில் வந்து அவரை விதை அல்லது அகத்திக்கீரையோட விதைகள் வந்து சைடில் போட்டுக்கோங்க. அது போட்டு ஓரளவுக்கு வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பதியம் போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா முத பதியம் போட்டுட்டு கூட சுற்றி ரெண்டு விதைகள் வந்து அகத்தி விதைகள் போட்டு விட்டோனாலும் அது வந்து ஈஸியாக வளரும். ஆல்ரெடி நான் போட்டிருந்தேன் அவரை, அகத்தி விதை போட்டிருந்தேன், அது வந்து பாருங்கள் ட்ரை ஆகிடுச்சு. அதனால் இப்போ நான் பதியம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து விதைகள் போட போகிறேன். இது ஏன் நம்ம அப்படி பண்ணணும் அப்படின்னா, இது மட்டும் வளர்ந்தால் போதுமே அது வந்து வேர் அடைக்காதா, அப்புறம் இது வளராமல் போயிடும் அப்படின்னு நம்ம நினச்சாலும் அது தப்பு. ஏன்னா அவரையோடது அகத்தியோடது விதை அந்த வேரை பிடிச்சிட்டு தான் இந்த சந்தன மரமோட வேர் வந்து வளர ஆரம்பிக்கும். இதுக்கு வந்து தனியாகலாம் வளர தெரியாது, இதுக்கு அது ஒரு ஒரு சில செடிகளோட வேரை பிடிச்சிட்டு மட்டுமே வளரக்கூடிய ஒரு மரம். அது வந்து ஓரளவுக்கு வளர்ந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுவாகவே வளர ஆரம்பிச்சிடும். அது இப்போதைக்கு அதோட வளர்ச்சி வந்து கொஞ்சம் பெருசாகிற வரையும் நம்ம வந்து ஏதாவது ஒரு சப்போர்ட்டுக்கு வந்து அதுக்கு வேர் வேணும். அதுக்காண்டி தான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம மண் கலவையை வந்து ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான மண்கலவை என்னென்னா, மண்புழு உரம் இல்லைன்னா கம்போஸ்ட் ஏதாவது ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கார்டன் சாயிலு, கார்டன் சாயில்னால் நம்ம மரத்துக்கீழே இருக்க மண் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து செம்மண், மூணையும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மண்ணை கீழேருந்து கிளறி விடுங்க. ஸோ ஏற்கனவே இதில் செடி போட்டு இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து புதுசாக வந்து கம்போஸ்ட் மட்டும் ஆட் பண்ணி கொஞ்சோண்டு செம்மண் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 days வச்சுட்டு அதுக்கப்புறம் புது செடி என்னவோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம பதியம் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா வந்து மண்ணை கிளறி ரெண்டையுமே நான் சேர்த்து தான் வச்சுருக்கேன். ஏன்னா வந்து ரெண்டுமே சின்ன சின்ன செடியாக தான் இருக்குது, அதனால் இப்போதைக்கு ஒரே தொட்டியில் வச்சுட்டு அது கொஞ்சம் பெருசாக வளர்ந்ததுக்கப்புறம் வேறு வேறு தொட்டிக்கு தனித்தனியாக மாற்றி வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் கீழே வைக்கணும் இடம் இருக்குனாலும் கீழேயும் வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த வேலை முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் கீழே அந்த சுற்றி வந்து அந்த பக்கம் ஒரு விதையும் இந்த பக்கம் ஒரு விதையும் போட்டு விட்ருவோம். போட்டுவிட்டு அது வளர்ந்ததுக்கப்புறம் பார்ப்போம். இப்போ பாருங்கள் நான் வந்து கொத்தவரையோட விதை எடுத்திருக்கேன், இதை தான் நம்ம வந்து போட போகிறோம். நீங்கள் வந்து இது வேறு எது எந்த விதைனாலும் போடலாம், அது வந்து வேர் பிடிக்கணும் அவ்வளோதான். அதுக்காண்டி தான் நம்ம இந்த இது போடுறோம். ஸோ இப்போ வந்து ஒரு 3 விதை மட்டும் எடுத்து போட்டு விட்ருங்க. நான் வந்து அதை சுற்றி 4 பக்கமும் 2-2 விதை போடுறேன். சப்போஸ் ஒரு விதை வரலைனாலும் ஒரு விதை வளரும், அதனால் அப்படி போடுறேன். இப்போ வந்து தண்ணி வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுருலாம். அவ்வளோதான், இது முளைச்சி வந்ததுக்கப்புறம் அது வந்து வேர் பிடிச்சி வளர ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான் இது பதியம் போடுற மெத்தட். ஸோ இது வந்து வளர்ந்து வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் செப்பரேட் வீடியோ போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்க்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது கீழே டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.